வீட்டில் உள்ள உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரோடு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னடைக்கலன் என் கோட்டை எந்த இதில் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வீடினுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் அகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலைகளுக்கும் மதியத்தில் பாலாக்கும் சங்காத்திற்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னே இருக்காது. உன் கண்களால் மாற்றம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரி உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை எனக்காது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இழலாத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் இழுத்து போடுவாய். அவன் என் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவனுக்கு நான் மறு உத்தரவு அறிவிச்சிருக்கேன். ஆபத்தை நானே அவனோடு என்று தப்பு வைத்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.